தமிழர் விடியல் கட்சி நடத்தும் மீத்தேனுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். நாங்கள் அழைத்தவுடன் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திய அண்ணன் கூரா அவர்களுக்கும் ஐயா லெனின் அவர்களுக்கும் ஐயா குடந்தை அரசன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யானை கட்டி போரடித்த மண் இந்த தஞ்சை மண். வீட்டு வாசலிலே திண்ணை கட்டி வருவோர் போவோருக்கெல்லாம் உணவளித்து உபசரித்த தமிழர்கள் வாழ்கின்ற மண் இந்த தஞ்சை மண். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கு தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து அரிசியை அனுப்பி அவன் வாழ இவன் உழைக்கும் மண் இந்த தஞ்சை மண். அப்படிப்பட்ட இந்த தஞ்சை மண்ணை பாலைவனமாக்க 30 அடி 20 அடிக்கு கீழே இருக்கின்ற நிலத்தடி நீரை 3000 அடி துளையிட்டு இந்த நீரை எல்லாம் உறிஞ்சி ஆற்றிலே விட்டு அதற்கு கீழே வெடி மருந்துகளை கொண்டு போய் வெடிக்க வைத்து மீத்தேன் எடுத்து அவன் குடும்பம் புழைக்க நம் தாய் தந்தைகளை அப்பான் அப்பத்தாக்களை எல்லாம் பிச்சை எடுத்து தெருவிலே அலைய வைக்க போகின்ற திட்டம்தான் இந்த மீத்தேன் திட்டம். இந்த மீத்தேன் திட்டத்தை இந்த மண்ணிலே விட்டது வேறு யாரும் அல்ல, தமிழ்நாட்டின் பெருமகன் வயதில் மூத்த மாபெரும் அரசியல்வாதி 2G-யிலே உலக சாதனை படைத்த கட்சியின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள்தான். இந்த மண்ணின் மீது மக்களின் மீது அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. மீத்தேன் திட்டம் மட்டுமா, மீத்தேன் திட்டம் மட்டுமா, தமிழ்நாடு முழுவதும் அழிவதற்கான திட்டத்தை மத்திய அரசு தீட்டி இருக்கின்றது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில் ஆகிய மாவட்டங்களை அழிக்க கூடன்குளம் அணுமின் நிலைய திட்டம். அந்த அணுமின் நிலையம் வெடித்தால் அந்த 5 மாவட்டத்தில் வாழுகின்றவனின் சாம்பல் கூட மிஞ்சாது. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. இதை நாம் கண்முன்னே பார்த்திருக்கின்றோம் ஜப்பானிலே பலமுறை. இன்றும் ஜப்பானிலே சுனாமி வந்த பொழுது வெடித்த ஒரு அணு உலையிலிருந்து 300 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கம்பி வேலி போட்டு 30,000 ஆண்டுகள் மனிதன் இந்த பகுதிக்குள் வரக்கூடாது என்று தடை விதித்திருக்கின்றான். அந்த திட்டத்தை இந்த மண்ணிற்கு நாம் நேசித்த பெருமகன்கள் கொண்டு வந்து விட்டு விட்டார். அந்த 4 மாவட்டத்திற்கு மாபெரும் பரிசாக அந்த திட்டம். அதுபோல மதுரையிலிருந்து தேனி, போடிபெட்டு, கம்பம் ஆகியவற்றிற்கு முல்லை பெரியாறு அணையின் அளவை குறைத்து கடந்த 6 ஆண்டுகளாக குறைத்து அங்கே 2.25 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை வறண்ட நிலமாக மாற்றி அங்கே வாழ்கின்ற விவசாயியை, அங்கே வாழ்ந்த விவசாயியை, மானத்துடன் விவசாயம் செய்து வாழ்ந்த விவசாயியை தெரு தெருவாக துரத்தி இந்த மண்ணிலே ஏதிரிகளாக அகதிகளாக மாற்றிவிட்டார்கள். இதோ 6 ஆண்டு கழித்து இப்பொழுது அந்த திட்டம், அந்த அணையில் 136 அடி தேக்கப்பட்டது. 6 ஆண்டுகளுக்குள்ளே நமது சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாம் அந்த நிலங்களை விட்டு வித்து விட்டு சென்று விட்டார்கள். அதை வாங்கியவன் மலையாளி. அந்த மலையாளி இன்று பன்மடங்கு அந்த நிலங்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்றான், பன்மடங்கு விலைபேசிக் கொண்டிருக்கின்றான். அதுபோல அந்த அணையை கட்டியவன் யார் என்றால் வியந்து விடுவீர்கள். அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே, வெள்ளைய நாட்சியிலே, சுதந்திரம் வாங்காத இந்தியாவிலே பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே ஊழியராக இருந்த ஒருவன் தன் சொந்த பணத்தை வித்து அந்த அணையை தமிழருக்காக கட்டி கொடுத்தான். ஆனால் சுதந்திர இந்தியாவிலே அந்த நீர் நமக்கு கிடைப்பதில்லை.
அப்பொழுதுதான் நாம் சிந்திக்க தோன்றுகிறது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது தமிழ்நாட்டிற்கு அந்த சுதந்திரம் சேருகிறதா இல்லையா என்று நாம் சிந்திக்க தோன்றுகிறது இதோ அதே மத்திய அரசு கோவையில் கெயில் என்ற குழாய் பதிக்கும் திட்டத்தை போட்டது அனுபவிப்பவன் கர்நாடகன் அனுப்புவன் கேரளாவை சார்ந்தவன் கேரளாவிலிருந்து கொச்சினிலிருந்து பாலக்காடு கோயம்புத்தூர் பார்டர் வரை அந்த குழாய்கள் அனைத்தும் சாலையின் ஓரத்திலே பதிக்கப்படும் பாலக்காட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கர்நாடக பார்டர் ஒசூர் தாண்டி கர்நாடக பார்டர் வரை விவசாயிகளின் நிலங்களுக்குள்ளே பூந்து செல்லும் அந்த ஒசூரிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அது ரயில் தண்டவாளங்களுக்கு பக்கத்திலே பதிக்கப்படும் அதை விற்பவன் கேரளன் அதை வாங்குபவன் கர்நாடகவன் பாதிப்படைபவன் தமிழன் அந்த விவசாய நிலத்தை எவன் பேச்சையும் கேட்காமல் கொண்டு வந்து போட்டார்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்து பல போராட்டங்களை நடத்தி அந்த திட்டத்தை இப்பொழுது நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த திட்டத்தை அந்த கம்பெனி வாபஸ் வாங்கி சென்று விட்டது இதுபோல பல செயல்களை தமிழர்கள் மீது திணித்து தமிழர்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து தமிழர்களின் கலாச்சாரம் அனைத்தையும் சீரழிப்பது என்ற நோக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை தமிழ் பிள்ளைகளாகிய நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்போம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இந்திய தேசியத்திற்கு சுதந்திரம் என்ற பொழுது கையை கட்டி கொண்டு கொடியை தூக்கி கொண்டு திரிந்தவன் எல்லாம் வட இந்தியன் சுபாஷ் சந்திர போஸுடன் சென்று இந்திய தேசிய ராணுவத்திலே சேர்ந்து துப்பாக்கி தூக்கி போராடியவன் தமிழன் இதை சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி இருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் தான் இறக்கும் பொழுது இந்த தமிழர்களை பெற நான் என்ன தவம் செய்தேன் என்று தெரியவில்லை இன்னொரு ஜென்மம் என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்து சென்றார் சுபாஷ் சந்திர போஸ் அந்த சுபாஷ் சந்திர போஸின் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மண்ணுக்கு எந்த தொந்தரவும் இல்லை உமக்கு பிரச்சனை என்ற பொழுது இந்த பாரதத்துக்கு பிரச்சனை என்ற பொழுது என் பாட்டனும் என் அப்பனும் துவக்க தூக்கி உயிரை பணயம் வைத்து நின்றார் இதோ பிரச்சனை இப்பொழுது எமது மண்ணுக்கு எமது அப்பனுக்கு எமது அக்காளுக்கு நாங்கள் எதை தூக்குவோம் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் வெட்டிக்கதை பேசி வீணாய் போக நாங்கள் சாதாரண ரோட்டில் திரிகின்ற இளைஞர்கள் அல்ல நாங்கள் 16 வயதிலே சாலையிலே பள்ளிக்கூட குழந்தைகளிடத்திலே விளையாடும் 16 வயதிலே இனத்தின் விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்திய பிரபாகரனின் தம்பிகள் தன்னுடைய 74வது வயதிலே இந்த மண்ணுக்காக இதே தஞ்சை மண்ணிலே மீத்தேனுக்காக போராடி இந்த மண்ணிலே இறந்த ஐயா நம்மாழ்வாரின் பேரன்கள் நாங்கள் என் மக்களையும் மண்ணையும் காக்க எத்தகைய போராட்டத்தையும் முன்னெடுப்போம் எங்களை உயிரையும் தர துணிவோம் என்பதை தமிழர் விடியல் கட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி